ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரியோட மோரல் என்ன அப்படிங்கறது நான் இந்த வீடியோட எண்ட்ல கிளியரா சொல்லியிருப்பேன். அது நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அவன் ரொம்பவே கோவக்காரன் அப்படின்னு சொல்லி பேரு வாங்கின ஒரு பையன். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வருது. ஒரு நாள் அவனுக்கே புரிஞ்சிருக்கு, இந்த கோபம் வருது அவ்வளவு நல்ல ஹேபிட் இல்ல. சோ அதை எப்படியாவது கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவன் தாத்தா கிட்ட போய் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, தாத்தா எனக்கு ரொம்ப கோபம் வருது, அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் தாத்தா அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அப்ப தாத்தா இவனுக்கு சொன்னா புரியாது ஆனா செஞ்சா புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம இந்த பிளாக் போர்டெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு வுடன் போர்டை அவரு அந்த பையன் கையில எடுத்து கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ கோபம் வரும்போதெல்லாம் ஒரே ஒரு ஆணி எடுத்து இந்த சுத்தியில் வச்சு இந்த மர போர்டுல அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பையனும் சரி தாத்தா அப்படின்னு சொல்லி போயிருக்கான். அடுத்த நாள் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இவன் 25 ஆணி அந்த ஒரே நாள்ல அடிச்சிருக்கான். அப்போ இவனுக்கே தோணிருக்கு, நம்ம இவ்வளவு கோவப்படுறோமா அப்படின்னு சொல்லி இவனே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்புறம் ஒரு ஒரு நாளும் ஆணி அடிக்கிறத கவுண்ட குறைச்சு ஒரு நாள் அந்த போர்டுல ஆணியே அடிக்காம ஒரு நாள் இருக்கான். அந்த நாள்ல இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகி இவன் தாத்தா கிட்ட ஓடி போய் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி, தாத்தா இன்னைக்கு நான் இந்த ஆணியுமே அடிக்கல, நான் கோவமே படல தாத்தா அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அப்ப தாத்தா சரி அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனி நீ கோவப்படாத ஒரு ஒரு நாள்லயும் ஒரு ஒரு ஆணிய வெளிய எடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவனும் சரி தாத்தா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படாத ஒரு ஒரு நாளும் ஆணிய வெளியே எடுத்துட்டே இருந்திருக்கான். இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் அந்த போர்டுல இருக்க எல்லா ஆணியுமே புடுங்கி வெளியே எடுத்துட்டான். அப்போ இவன் மறுபடியும் தாத்தா கிட்ட போய் சொல்லியிருக்கான், தாத்தா இந்த மாதிரி நான் எல்லா ஆணியுமே வெளியே எடுத்துட்டேன், போர்டுல ஒரு ஆணி கூட இப்ப இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப தாத்தா அந்த பையனை கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு இப்ப ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இல்ல எனக்கு ஒண்ணுமே டிஃபரன்ஸ் தெரியலையே அப்படின்னு சொல்றான். அப்போ தாத்தா ஒண்ணும் கூட அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த போர்டு இப்போ பழைய மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த பையன் சொல்றான், இல்ல தாத்தா இப்ப இந்த போர்டுல கொஞ்சம் ஹோல்ஸா இருக்கு, ஏன்னா நான் தான் ஆணி அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த தாத்தா ஒரு விஷயம் பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மர போர்டு மாதிரிதான் மத்தவங்களும், நீ ஏதாவது கோவப்பட்டு ஒரு ஆணிய அவங்க மனசுல அடிச்சுட்ட அப்படின்னா, அது நீ என்னதான் சாரி சொல்லி வெளியெடுத்தாலும் அந்த ஹோல் அப்படிங்கிற வலி அவங்க நெஞ்சிலேயே இருக்கும். சோ எப்பவுமே நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தேவையில்லாம நீ கோவப்படுறத இன்னி தொட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா. அப்போ இந்த ஸ்டோரியோட மோரல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆள்கிட்ட கோவப்படுறோம் அப்படின்னா அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ மேக்ஸிமம் கோவப்படாம இருக்க பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பாக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.